இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சென்னையின் பரிணாம வளர்ச்சியின் அழகை பதிவு செய்யும் மெட்ராஸ் டு சென்னை, உங்க அன்பான அருணோட. செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோட், சாந்தோம், செயின்ட் தாமஸ் மவுண்ட்னு மெட்ராஸோட பழமையான பல விஷயங்களுக்கு காரணமாக இருந்தவர் புனித தோமையார் அப்படின்னு அழைக்கப்படுற செயின்ட் தாமஸ். இயேசுநாதரோட 12 சீடர்களில் ஒருத்தரான செயின்ட் தாமஸ் கிபி 52 இந்தியாவோட கேரள பகுதிக்கு வந்ததா சொல்லப்படுது. அங்கே மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தாமஸ் அதுக்கப்புறமா கடல் வழியாக மயிலாப்பூருக்கு வந்தார். இங்கேயும் தீவிரமான மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுனால அவருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதனால சைதாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன மலையில் அவர் கொஞ்ச காலம் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது பக்கத்தில் இருக்கிற பெரிய மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்றைக்கி இருக்கிற செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் ஜபம் பண்ணுவார். அப்படி ஜபம் பண்ணிட்டு இருந்தப்போ கிபி 72 எதிரிகளால் பின்னாடி இருந்து ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மலையில மயில வேட்டையாட வந்தவனோட ஈட்டி பாஞ்சு இறந்து போனாரு அப்படின்னு மார்க்கோ போலோ அவரோட இந்திய பயண குறிப்புல எழுதியிருந்தாரு. அப்படி தாமஸ் உயிர் நீத்த இடத்துல இன்னைக்கு ஒரு அமைதியான சின்ன தேவாலயம் இருக்கு. 15வது நூற்றாண்டோட கடைசியில வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய போர்த்துகீசிய வணிகர்கள் கேரளத்துக்கும் மயிலாப்பூருக்கும் வணிகம் செய்யறதுக்கு வந்துட்டு போனாங்க. அப்படி வந்த வணிகர்கள்ல சில பேர் கடல் மட்டத்துல இருந்து 300 உயரத்துல இருக்கிற இந்த பெரிய மலையில தேவாலயம் ஒன்னத்தை கட்டுறதுக்கு விரும்பினாங்க. அதுக்கான கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தப்போ புனித தாமஸ் அவர்கள் வழிபட்ட கல் சிலுவை ஒன்று இரத்த திட்டுக்களோட கிடந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே தாமஸ் கொலையுண்ட அதே இடத்துல கிபி 1523 வருஷம் ஒரு தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டுச்சு. தாமஸ் வழிபட்ட அந்த சிலுவை இன்னைக்கும் தேவாலயத்தில் நடுநாயகமாக உட்கார்ந்துருக்கு. இந்த சிலுவையில இருந்து ரத்தம் வடிஞ்சதை பார்த்ததா நிறைய தகவல்கள் இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே கிபி 50வது வருஷத்துல புனித லூக்காவால வரையப்பட்ட அன்னை மரியாளோட ஓவியத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான கிறிஸ்தவ ஓவியமா கருதப்பட்ட இதை இந்தியாவுக்கு வரும்போது தாமஸ் அவர் கூட கொண்டு வந்ததா சொல்லப்படுது. இதை பத்தி கேள்விப்பட்ட சந்திரகிரி மன்னர் 1559 இந்த ஓவியத்தை அவரோட மாளிகைக்கு கொண்டு வர வச்சு பார்த்ததாவும், அதுக்கப்புறம் இதை அரசு பல்லக்கிலேயே வச்சு பெரிய மலைக்கே திருப்பி அனுப்பிட்டதாவும் சொல்லப்படுது. இன்னும் சில பழமையான வண்ண ஓவியங்களும் இந்த தேவாலயத்துல இருக்கு. இயேசுநாதர், அவரோட 12 சீடர்கள், புனித பால்னு மொத்தம் 14 ஓவியங்கள் இருக்கு. இது எல்லாம் 1727 வரையப்பட்டது. அதாவது சுமார் 300 வருஷங்கள் பழமையானது. மேரி மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் எதிர்பாராத அன்னையின் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. பேருக்கு ஏத்த மாதிரியே இயேசுவ கருவில சுமந்தபடி உட்கார்ந்திருக்கிற மேரி மாதாவோட அழகிய சிற்பம் ஒண்ணு இங்க இருக்கு. இதை தவிர புனித தாமஸோட ஒரு சின்ன எலும்பு துண்டும் இங்க ஒரு சிலுவையில பதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ்ல ஒரு காலத்துல பயங்கர புகழோட இருந்த ஆர்மேனிய வணிகர்கள் இந்த தேவாலயத்துக்கு நிறைய நன்கொடைகளை கொடுத்திருக்காங்க. அவங்கள ரொம்பவும் முக்கியமானவர் பெட்ரோஸ் உஸ்கான். இந்த புனித தேவாலயத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப எளிதில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அவரோட சொந்த செலவில் அடையாறுக்கு குறுக்க 1726 ஒரு பாலத்தை கட்டி கொடுத்தாரு. அதுதான் அடையாறில் இருக்கிற மார்மலாங் பாலம். இது மட்டும் இல்லாமல் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு வசதியாக 135 படிகளையும் கட்டி கொடுத்தாரு. போர்த்துகீசியர்கள் புனித தாமஸோட நினைவாதான் மயிலாப்பூருக்கு பக்கத்துல அமைச்சுக்கிட்ட அவங்களோட இருப்பிடத்துக்கு சாந்தோம் அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டாங்க. அதாவது புனித தோமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆங்கிலேயர்கள் ஜார்ஜ் கோட்டையில குடியேறினதுக்கு அப்புறமா செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து வழிபடுறதுக்கு வசதியா ஒரு சாலை வேணும் அப்படின்னு நினைச்சதோட விளைவுதான் இன்னைக்கு இருக்கிற மவுண்ட் ரோட். இப்படி மெட்ராஸோட வரலாறோட பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த மலை.
இதோட உச்சியில போய் நின்னு பறந்து விரிஞ்சிருக்கிற இன்றைய சென்னையை பார்க்கும்போது ஏதோ டைம் மிஷின்ல உட்கார்ந்துக்கிட்டு பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போய் பார்க்கற மாதிரியான ஒரு பரவசமான அனுபவம் கிடைக்குது.